மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் அழைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நாள் 14/7/2024 இடம் உழவர் சந்தை மைதானம் திருச்சி. சாய் வித் சித்ரா. இளையராஜாவோட இத்தனை வருஷம் டிராவல் பண்ணதில் உங்களுக்கு இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்ன்றது இது? அமரன்ட்ட வந்து ஃப்ரீயாக பேசுவேன், அப்பயும் போவேன், அண்ணன்ட்ட அவளை பேச மாட்டேன், அவரை போவேன். ஒரு வருஷம் வருஷம் பார்த்து என்னமோ தெரியல சார், வந்து அவட்டே சொல்லி அமரன்ட்டானே பாஸ்கரன் தம்பி வந்து ராஜாண்ணே, ராஜாண்ணுக்கு வந்து நீங்கள் தம்பி, உங்களுக்கு நான் தம்பி, கரெக்டாக அப்படின்னு சொல்லிடுவான். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேங்க. சோனோட பல படங்களாக நடித்த மாதிரி நீங்கள் வடிவேலோடவும் ஆரம்ப கட்டத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், வடிவேல் வடிவேல் தம்பி வடிவேல் வந்து ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணுங்க. நம்ம ஒரு வருஷம் டைரக்ஷனாக ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் விவசாயம் பண்ணார், பூமணமே பண்ணார். ஆனால் டைரக்டர் அழகு பண்ண சார், அது ஏன் சொந்த படம், எங்கள் டைரக்டர் ஒரு படம் பண்ண சொன்னார், மூணு படம் பண்ணார் வடிவேல். கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து அந்த பாடி லாங்குவேஜில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வடிவேல் நல்லா பண்ணிட்டேன், பிரமாதமாக பண்ணுறேன். இப்போ வந்து போய் மீம்ஸ் பிறக்க போதான் முக்கியமாக இருக்கிறார், இல்லை அரசியலோ சினிமாவோ எது வேணால் மீம்ஸ் உடனே போட்டுறாங்கல்ல, அந்த வகையில் வடிவேல் நல்ல அதாவது பாடி லாங்குவேஜ் அந்த மதுரை ஸ்லாங்கெல்லாம் பேசி அவர் வந்த விதத்துக்கும் நம்ம வந்த லாஸ்ட் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது மிகப்பெரிய லெவலில் வடிவேல். தேவாவுக்கு உங்களுக்கு நட்பை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டே தான் நோண்டி சொல்ல வைக்கிறேன், ஆனால் அதில் என் மனசில் பட்டுறது அதெல்லாம் சொல்லணும்ன்றது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம போய் நான் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார், எங்கள் ஊர் பாட்டுக்காரர் வந்து நான் ரெண்டாவது செகண்டாக இருந்து மாற்ற சொல்லி என் கூட ஆக்ட் பண்ணுறேன், நம்ம ஊரில் ஒரு ரேகா போடணும் சொன்னேன், ரேகா பற்றி சொன்ன கிடையாது, அது என்னுடைய சமாச்சாரம் அப்படி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி கவுண்டமணி வந்து கேட்டுக்குங்க, என்ன பார்த்தாரா சார் படம் இல்லை, அவர் கிருஷ்ணாடர்ஷன் நிற்பார் தேனா படம் இல்லை, நான் இங்கே போகும்போது வைக்கும்போது வரும்போது என்ன நீங்கள் கேட்குறேன் ஆமாம் பாப்பினா என்னென்ன என் டாப் மோஸ்ட் லைன் எங்கே ஃப்ரீ அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சரிண்ணே கொடுங்க நான் பார்த்துக்குறோம்ட்டு போனேன். என்ன பார்த்தாரசாவுக்கு வந்து அவரை போடுங்க பண்ணேன், அதில் இன்டர்வியூ இறந்துருவார், நீ இப்போ கேளுங்க, இப்போ ஹீரோ வாய்ப்பு பண்ணுறாரா கவுண்டர்ன்னு அன்னைக்கு பண்ண மாட்டார், அன்னைக்கு நமக்காக இப்போ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லா படம் லிங்க் படிக்கிறேன்னு சொல்லி என்னப்பத்திர சார் வந்து கோமத்தில் தங்கி கோமத்தில் ஆச்சில் சின்ன அமௌண்ட் போய் வந்தார். அவர் ரெண்டு நாள் ஸ்டூடியோவில் அவருக்கு முன்னாள் நான் ஸ்டூடியோ முடிஞ்சால் நேர் போவேன், என்ன கண்ணா உட்கார வச்சுருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக பண்ணுவார், வெயிட் பண்ணி வெயிட் பண்ண டேரக்டர் சார். அவர் என்ன சார் அப்படின்னா, அவர் நடித்தார் அப்போ ஆய்ப்பு பண்ணிப்பார், இன்டர்வியூ இறந்துருவார், இன்றைக்கி அப்போ ஆய்ப்பு கூப்பிடுங்க பண்ண மாட்டார், யாராக இப்போ பேச சொல்லுங்க பண்ண மாட்டார். அதாவது அவருடைய பாலிசி, இப்போ நான் ஒரு பாலிசி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு பண்ண மாட்டார். அது நம்மக்கிட்ட ஒரு ஒரு அன்பு செந்தில் என்கிட்ட சொல்லுவாப்பில்ல, சரி ஒன்று ஒரு ஆள் கிட்டல் பண்ணாமல் இருக்கா அப்படி 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 சரி சரி அப்படி அது ஆரம்பத்தில் அப்படியே பழகி வந்துட்டு அவனுக்கு அவனுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பழகி வந்துட்டான். இந்த மாதிரி தேவான்றது சார் ஆக்சுவலாக என்னென்னா அண்ணன் பயங்கர பிஸி, கிட்டத்தட்ட அவர் எல்லா ஹீரோவுக்கும் மியூசிக் போடுறாரு, நமக்கும் நானும் தெரியாதனா போய் ஏகப்பட்ட படங்களை குமிச்சு ஒத்துக்கிட்டேன் நான். வேறு வழியில் எல்லா படங்களுமே ராஜன் போகும்போது ஒரே ஒரு படம் பாட்டு கடுமை நினைக்கிறேன், ரீரு கடிக்கப்போ ரொம்ப டைட் ஆகிட்டார், இவர் சைட் வந்து ரொம்ப பிரம்மண்டாச்சுன்னா என்ன பண்ண முடியும், அண்ணன் கொடுக்கணும் மனசுக்கத்தான் சட்டிஸ்ஃபை ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் படம் எல்லாம் கொடுக்கணும் அப்புறம் பண்ணார். அப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம வந்து எல்லா படத்தையும் கொண்டு கொடுத்தோம்னா ரிலீஸ் இருக்கும் அவரும் எல்லா ஹீரோவும் ரிஜிஸ்டர் கமல் சார் விஜயகாந்த் பிரபு சத்யா எல்லாம் கம்பு எல்லா படம் பண்ணுறாரா இப்போ டைட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு போது மேளம் கொட்டு தாலியிட்டு படம் வந்து படம் பண்ணேன், அது எங்கள் நீ அறிவுப்படுத்துகிற கம்பெனி. அந்த படம் பண்ணும்போது மியூசிக் யாருன்னும்போது சரி வேண்டாம் வேற அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மலையாள இது சிலோனில் ஒரு மியூசிக் டேரக்டர் பிரேம் தேசிகாசான்னு ஒருத்தர் இருந்துச்சு, இன்னும் அது இப்போ எதுவும் பிரேம் தேசிகாசான்றான், இதெல்லாம் வேணாண்ணே யாராவது போடுங்க இல்லை போடுங்கன்னு தான் இந்த அமரனை போட்டு யார் போடணும் ராஜன் கிடைக்கல இருக்கீங்க அப்படின்னு போட்டேன், இல்லை அவரை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சிலோன் மியூசிக்கில் போட்டுதான் பாட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவரை வச்சு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சோடனே அப்போ கடைசியில் சொல்லிட்டேன். அப்போ நான் நடிச்சுட்டேன், அப்போ நான் யார் டைரக்டர்ன்னு கேட்டேன், தீனதயாளன் இல்லை ஆமாம் யார் டைரக்டர் அப்படின்னு புதுசாக புதுசாக யாருக்கு புதுசு தீனதயாளன் தீனதயாள் யார் அப்படின்னு ஜெகனாண்டு வேலை செஞ்சவர் எந்த ஏஜன் தலைவர் பண்ண இதயகிரி பண்ணுவோம் இதயகிரி பண்ணுவார் டைரக்டராக அவரை சென்றால் போட்டுக்கிட்டேன் ஓகே போட்டுக்கிட்டேன் அதுவும் ஓகே பண்ணணும், ஏன்னா அதுவும் நம்ம அறிமுகமான கம்பெனி போட்டுக்கிட்டேன். சரி மியூசிக் என்னென்னா இவர் போட்டாங்க அது ஷூட்டிங்கில் நான் சிடி சேர்ந்தெல்லாம் என்னையா பாட்டு போட்டிருக்கேன் தலை தலைக்கிறத காலி இவ்வளோ பழக்கிறப்ப போய் போட்டுக்கிட்டேன் அப்படில் இது சரியாக போய் சேர்ந்தபோது படக்கம் கடைசியில் ரீடு கடி போகும்போது அவர் வரல, இவங்க வந்து ராமதாசன் எல்லாம் வந்து தம்பி மியூசிக் இல்லை அப்படின்னு இதுன்னு சொன்னேன், இன்றைக்கி ஒரு பேர் மியூசிக் லோனை கொண்டே போட்டு ஏன் பாடப்படுத்துறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்போது இப்போ காளிதாசன் ஒருத்தருக்கு அவர் அவர் பேர் நான் வச்சு காளிதாஸ் திருப்பி தருவான், அந்த நம்ம ஒன்று முதல் படம் சொன்னால லாஸ்ட் பாட்டு அந்த பாட்டு அவர் இருந்தவர் அவர் கூட படக்கம் தேவா. ஆமாம், அவர் முன்னாலே மாட்டுக்கார மன்னன் படம் பண்ணிக்கிறார், மியூசிக் பண்ணிக்கிறார் மாட்டுக்கார மன்னார்,
அவர் வந்து அறிமுகப்படுத்தி ரீதி கடை வந்து இந்த தேவான்னு ஒத்துருக்காராம். அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா டிவியில் வயலின் வாழ் வாசிக்கிறார் அப்படின்னு. சரி வயலின் வாழ் வாசிக்கிறார் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க ஐயோ இந்த எனக்கு ஏன்னா அப்போல்லாம் நிற்கக்கூடாது நம்ம நிறையா படம் பண்ணுறாரு. சரி ஓகே அவர் அவர் வர சொல்லுங்க அப்போ கூட தேவானை கூப்பிட்டு ரீதி கடைங்கள் நம்ம தலைவர் எம்ஜிஆர் விட மாதிரி பார்க்கும்போது ஹெவி அதாவது ஸ்லோவாக கூடாது ஹெவியாக இருக்கிற நேரத்துலையுமே மெலோடியோ இல்லை இதுவதோ எல்லாம் சொல்லி கொடுத்தா அவர் ரீதி கடையும் பண்ணார் தேவான். அடுத்த படம் தான் மனசு கெத்த மகாராசா வந்து படம் பண்ணும்போது அதே தீனையான் மனசு கெத்த மகாராசா புடிச்சு ஏதாவது படம் 100 நாள் டிசம்பர் 89 எட்டு படத்தில் 7 படம் ராஜா மியூசிக் லாஸ்ட் 8வது படம் வந்து மனசு கெத்த மகாராசா அது 100 நாள் நான் சீதாவேந்த் அது புடிச்சு ஏறிமங்களுக்கு வடபள்ளி குருக்கள் வடபள்ளி குருக்கள் ஓ நம்புவீங்களா வடபள்ளி குருக்களை பிடிச்சா போட்டு 100 நாள் கொடுத்த யார் எப்படி அமைஞ்சது அது அது வந்து ஃபைனான்ஸுக்கு தெரிஞ்சது போல் இருக்கு அவர் சேர்ந்துக்கிறாரு சரி பண்ணுங்க போனீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே மனசு கதை மாதிரி கதை 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 வந்து கர்ணாடி சந்தாராம் கர்ணாடி யாருன்னா அகத்தியன் அவர் தான் கர்ணாடி பேருவாங்க அந்த சாந்தாராம்ன்றது எங்கள் சிவர ஓட்டக்காரர் நாராயணன் பண்ணாங்க அப்படிங்கும்போது சரி அப்புறம் தீபத்துரா வந்து பாட்டெலாம் பாடி காமிச்சிருக்கேன் அடுத்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணி தேனியாராம் மீனை தேவ போட்டு சார் இதையும் கொண்டு ராஜன் ரொம்ப டைட் டைப் வரும் அவ்வளோதான் படிக்கணும் சார் யார் நம்ம கேள்விங்க படிக்கணும் சார் அந்த ஆறுங்க தான் உரங்கு ஆறு கடல் மீன் உரங்கு அந்த பாட்டு படிக்கணும் அப்புறம் ஆத்துமடுத்த கூட பண்ணலாம் நல்லாயிருக்கு சாங் அப்படின்ட்டு அப்புறம் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க சொல்லி மனசு கெத்த மாராசா படம் தேவானு மியூசிக் அப்போ நம்ம இப்போ நம்ம சொல்கிறதா இங்கே இப்போ தீர்ந்தெல்லாம்னாலும் ஏன் அந்த இதாக போனால் என்ன சொன்னாலும் ஓகேன்றது அந்த டைரக்டர் சீன் சொன்னாலும் டைலாக் சொன்னாலும் எது இருந்தாலும் சீனே மாற்றி சொல்லிடுவேன் இங்கே அங்கேயும் போய் விஷயம் பண்ணணும் அங்கே உட்காந்து சீன் பண்ணும் சரி அது நம்ம சொல்ல நல்லா கிடைக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம் நல்ல மனிதர்கள் தெரியாது அதனால் மனசத்தை மாதிரி சாங்கெலாம் எடுத்தாச்சு அப்புறம் செட்டு சாங் போடும்போது கூப்பிட்டேன் வாங்கினேன் ஒரு செட்டு சாங் போடணும் அப்போ அவரை கூப்பிட்டு தேவானை கூப்பிட்டு இந்த மாதிரி தேவானே செட்டு சாங் இருக்குது பாட்டு எப்போ இருக்கும்னா நம்ம ரிக்ஷாக்காரன் தலைவர் போட்டு அழகிய தமிழ் இவள் இரு விழி எலி எலி மடல் அந்த மாதிரி முகம் ஒரு நில விழி இரு நில அடலாக போட்டார் அது மாதிரி போட சொல்லி இப்படிலாம் சொல்லி பண்ணியாச்சு படம் ரிலீஸ் ஆச்சு படம் நோட்டீஸ் ஓடி போச்சு இது என்னென்னா டிசம்பர் 1 படம் ரிலீஸ் 89 மனசுக்கேற்ற மனச படம் ஓடுனதுக்கப்புறம் கொடுத்தா தேவ என்ன பாருனா ஹீரோ வந்து நம்ம படம் ஓடுனதுக்கப்புறம் தான் படம் கொடுத்தா நினைக்க வாய்ப்பு உண்டு இல்லையா இப்போ நம்ம வந்து என்னென்னு தெரியும் ராஜாண்டன்னு கேட்டால் அவர் எல்லா படம் பண்ண முடியாது நமக்கு சப்போர்ட்டிங் வளர்ந்து கொடுத்தது வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அப்போ நம்ம பாட்டை கேட்குறோம் எல்லாம் இருக்கும்போது இப்போ பண்ண சொல்கிறோம் ஓகே அப்படின்னு ஆக என்ன பண்ணிட்டேன்னா இப்படி நினைக்கூடாது பிஇ சிறப்பாக கேட்குறாரு மறுபடியும் நீங்கள் வந்து ஹீரோ பண்ணுறது அப்போ அவங்களுக்கு நான் பண்ணோம் ஏன்னா டைரக்ஷன் 2 படம் கொடுத்தாங்கண்ணா அதனால் மண்ணுக்கத்தை வந்து டைட்டில் வச்சு அந்த வந்து ரெடி பண்ணோம் அதே தீனால் பண்ணும்போது நவம்பர் 23 நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரேம்ன்றதை மட்டும் பார்த்துக்குங்க ஒரு நான் போய் சொல்லல டிசம்பர் 1 படம் ரிலீஸ் மனசு மகாராசா அதுக்கு முன்னால் நவம்பர் 23 AM 6 பியூஸ்வரப்ப ஐயா படம் மண்ணுக்கத்த மைந்தன் ரெக்கார்டிங் 8 பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம் அருமை அதில் 7 பாட்டு 8வது பாட்டு என்ன இருக்கிறோம் அங்கேருந்து ஒரு அம்மா வருது ஏய் மாறாரு ஒரு ஒரு 20 சின்ன வயசு மாதிரி இருக்கும் அந்த தேவாட்ட போய் பாட சான்ஸ் இருக்குது அவர் தோகம் உட்காந்து ஹீரோ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு அந்த அம்மா வந்துச்சு அண்ட் சார் என்ன சார் மியூசிக்கை பார்த்து என்ன சொன்னார் இல்லை பாட்டு வரும் என்ன பாட்டு பாடுவோம் நீங்கள் அப்படின்னு சார் நான் கேபிஎஸ் மாதிரி அப்படியே பாடுவேன் சார் கேபிஎஸ் மாதிரியா எங்கே பாடுமா அப்படின்னா அந்த பாட்டை அப்படியே பாடிச்சு பள்ளிப்பா பாட்டேன் பாடினு ஆழ்த்துணும் அளவுக்கு பார்த்து இந்த வயசு இருக்கு அப்படின்ட்டு யோசனை பண்ணேன் எப்படி இந்த படம் யூஸ் பண்ணோம் இப்போ தேவா கூப்பிட்டு இந்த அம்மா பாட சொல்லி டைட்டில் சாங் போட்டுவிட்டோம் அந்த இப்போ வாடா மகனே வா அந்த பாடம் பாடும் ஸோ 8 பாட்டும் நல்லா நச்சு அமைஞ்சு போச்சு ஓகே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது இது வந்து இந்த 8 பாட்டும் மனசுக்கு தகுந்த முன்னாலே ரிலீஸ் பண்ணுறதும் பார்க்கலாம் அது இந்த தேவான்னு தெரியலன்னு தெரியல ஆனால் சொல்கிறாரு ஆனால் என்ன நடந்துன்றது நான் வரம்பு போகணும் சொல்லி இது இது வந்து ஐ விட்னஸ் மாதிரி நேரடியான பேச்சு சொல்கிறேன் நடந்தது சொல்கிறேன் அப்புறம் வந்து பாட்டு பூரா கிட்ட ஆயிடுச்சு சார் என்னன்னா எனக்கு மண்ணுக்கு தமிழ் மேக்ஸிமம் எடுத்து அந்த 2 சாங் குஷ்பு நான் வைக்கும்போது அந்த செட்டு சாங்கும் சிந்தாமணி குயிலி அந்த 2 பாட்டு இருக்குது அந்த சுஜிதா இருக்குல்ல பாக்கியராஜ் படம் இது பண்ணுற சார் படம் அந்த பொண்ணு வச்சு ஒரு பாட்டு இருக்குது எடுக்கலாம் மற்றெல்லாம் படம் முடிஞ்சிடுச்சு 90% முடிஞ்சு போச்சு டக்குன்னு படம் ட்ராப் பண்ண படம் பெண்டிங் ஆகி போச்சு மண்ணுக்கு தமிழ் இப்போது தங்கத்தின் தங்கம் படம் 90 ஏப்ரல் போட்டி படம் ரிலீஸ் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் சொல்கிறப்புக்கு அதுக்கு முதல்ல முடிக்க போகும்போது அந்த முதல் ஜனவரி மாதம் முடிக்கும்போது பிரபாகரன் சார்கிட்ட வந்து அன்பழகன் கை கொடுத்து சார் சூப்பர் சார் அருமையாக பண்ணிங்க நல்ல ப்ரொடியூசர்
அடுத்த படம் கண்டிப்பாக நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் கொடுங்க, நான் வந்து அடுத்த படம் பண்ணி கொடுத்துருவோம் தான் கொடுத்துருக்கேன். அவர் என்ன சொன்ன டெய்லி பேமெண்ட் வந்தார், டெய்லி பேமெண்ட் ரூபாய் ரெண்டு வருஷம் டெய்லி பேமெண்ட். இல்லை கரெக்ட் நான் இருக்கேன், நல்லா பிடிச்சது பத்து மொத்தமாக தர்றேன் அப்படின்னு ஒரு டெய்லி தரேன்றாரு. டெய்லி அமௌண்ட்டு 2.5 லட்சம் ரூபா தரேன்றாரு டைரக்டர் ஹீரோ ஹீரோவுக்கு. இல்லைண்ணே அது வந்து என்ன செய்ய வராது பார்த்துக்கணும், ஏன்னா பிச்சு பிச்சு கொடுத்து செய்ய வராது, மொத்தமாக கொடுத்து பண்ணிக்கோம்னா நல்லா டப் பண்ணிட்டீங்கன்னா பழைய படம் சொல்லிட்டேன். சரி ஓகே. அப்போ வந்து அடுத்த படம் போ, நான் ஒரு சின்ன படம் பண்ணிக்கிட்டு கேட்டேன் இப்போ பார்க்குறேன் பண்ணிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து வந்து சேர்ந்துறேன் பிரச்சனை. அப்படிலாம் அப்போ ஒட்டுமொத்த முடிச்சுருவேன் படத்தை அப்படின்னா சின்ன படம் பண்ணிக்க அப்படின்னாரு. டக்குன்னு மனசில் யார் மியூசிக் போடுவீங்க அப்படின்னு, நமக்கு எப்போவுமே எஸ்ஏ ராஜ்குமார் அப்படின்னு, இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு என் காரில் உட்கார வச்சு அம்பாஸ்டரில் பயணி செட்டு போட்டு காமிச்சு அந்த பாட்டை கொண்டு கேளுங்க அப்படின்னு எட்டு பாட்டும் கேட்டார். யார் மியூசிக் ராஜானா அப்படின்னு, ராஜானா தேவா மனசுக்கு தம்ம ரசம் படம் பண்ணார், நல்லா பண்ணுறார், அதனால் நான் மற்ற மாற்றவும் சொல்லலை, இவர் கொடுத்து நல்லா பண்ணுவார் சொல்லி போடுங்கன்னு சொல்லி அதில் தான் வையாசி பிறந்தாச்சு பிரபாவன் சொன்னார். இது பிரபாவன் இருக்கார் வேறு யார் இல்லை, ராதா இவர் திருப்பதி இறந்துட்டார். இது தேவாவுக்கு தெரியாது, சுப்ராஜத்தில் இருக்கான் நம்பர் 9 ப்ரொடியூசர் அவனுக்கு இறந்துட்டான். அவன் அதை கேட்ட கேள்வி என்னென்னா இந்த பாட்டை கேட்டுக்கான் போகும்போது ஏன்னா தேவாவுக்கு பியர் போவா அப்படி கேட்டானே. இல்லையா அப்போ அவன் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு போட்டுமே ஏதோ நல்லா பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா காளிதாசன் நல்லா எழுதுறாப்பில் என் படம் நான் நம்ம ஊர் ஆசனம் எல்லா படம் அவனுக்கு மொத்தமாக கொடுத்தேன் திருப்பத்தூரான். அந்த இதுதான் தேவா அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த தேவாட்டை இது நான் சொல்ல முடியாது. இப்போ வந்து சில நேரங்களில் இந்த இதில் வர்ற மீடியாக்களில் வேறு மாதிரி வரும்பொழுது நான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஸோ இதெல்லாம் என் மனசுக்குள்ளே புழிஞ்சு இருந்ததோ அதெல்லாம் சித்திரையும் கேட்ட பிடிச்சி வாங்கிட்டீங்க. அது என்ன நம்ம இப்போ நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு அது இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்ல பணத்துக்காக இன்றைக்கி வாங்கி போட்டேன்னு சொன்ன மாதிரி 50 லட்சம் 80 லட்சம் ஒரு வாங்கி போயிருக்கலாம். எனக்கு அது பணம் சேர்க்கிறத விட மக்கள் மத்தியில் அந்த சேர்த்துக்க அந்த போல் செல்வாக்க நம்ம நிலநிறுத்துங்கிறது தான் கருத்தக்கூடாது. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட ப்ரொடியூசர்களுக்கு தான் திரும்ப திரும்ப நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. ஒன்று சிவராமதாஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் பிஎஸ் வீரப்பா. பிஎஸ் வீரப்பா ஐயா வந்து நமக்கு ஓப்பனிங் டைரக்டராக இருந்தது. அப்புறம் அடுத்த படம் டைரக்ஷன் மறக்க மாட்டேன், ரெண்டு படம் பண்ணேன் அவ்வளோதான். அப்புறம் நடிக்கும் போது அவருக்கு ஒரு கடமை பட்டுருக்க முடியும், அப்போ மனுக்கத்த முடியும் அது ட்ராப் பேசும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அறிமுகப்படுத்துகிற கம்பெனிக்கு வந்து ஹீரோ பண்ணாங்க. அடுத்த என்ன சொன்னால் டைரக்ஷன் பண்ணி ஹீரோ பண்ண முடியும், அதுக்கு நான் சொன்னது ஒன்று எங்கள் ஜாதின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படம் நம்ம ஒன்று ஃபிஷர்மேன் கதை அங்கேயிருந்தாங்க படகோட்டி டைப்பில் பண்ணலாம் தேவைப்படுத்துறது பண்ணது. அது ராகவேந்திரம் சார் இறந்துட்டார், அவரும் ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து ஒன்று எங்கள் பண்ணி அது கொஞ்சம் வேறு மாதிரி சும்மா போயிடுச்சு. அந்த படம் பண்ணேன், அடுத்த படம் மேலே கொடுத்த பண்ணோம், அதுக்கு தெம்மா கொடுக்கணும், அது அறிமுகம் பண்ணால் 4 பேர் கொடுத்தோம் அவ்வளோதான். உங்களுடைய தயாரிப்பாளர் அந்த காலகட்டத்தில் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்? தயாரிப்பாளர்ன்றன பெரிய அதாவது பெரிய டைரக்டர் பெரிய கம்பெனி போனான்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, நம்ம எதுக்கும் கமெண்ட் பண்ண முடியாது. ராஜா வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா போட்டிங்கன்னா எப்படி பாடப்படுத்து வர அமைஞ்சு கிடையாது, நீ என்ன சொன்னாலும் என்ன அது நம்பிக்கை உண்டு. இப்போ தயாரிப்பாளர் எப்படி எடுப்பார் போவார் போனது இல்லை, டைரக்டர் போட்டோம்னா இவர் நம்ம போய் ஒன்று சொல்லி இப்போ டைரக்ஷன் போட்டு அவங்க மாற்றிக்கலாம் இல்லையா, இப்போ நம்ம டப்பிங் போய் பண்ணவங்க மாற்றிக்கலாம். அதனால் எனக்கு என்ன அந்த கதை கேட்பேன், அந்த கதைக்கு பிடிச்ச டைட்டில் டைரக்டர் இதுக்கு உண்டான ஒரு புரிச்சு என்ன அப்படின்னா ஒரே ஒரு காலகட்டம்னா அந்த பண்ண 10 படங்களில் ஒரு 6-7 படம் சின்ன படம் பண்ணால் ஒரு 3 படம் பெருசாக பண்ணியிருக்கணும். பண்ணாத காரணம் இது தான் எனக்கு, வேறு அவங்க வந்து எதாவது சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது, ஏன்னா இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன் இல்லையா. இப்போ நமக்குள்ளே ஒரு வரம்பு வச்சுக்கிட்டேன், அதனால் இதை அவன் சொல்ல முடியாது கமெண்ட் பண்ண முடியாதுன்னு அப்படியே பெரிய படம் படம் பண்ணிட்டேன். அந்த காலகட்டத்தில் ஏவிஎம் நிறுவனமே அணுகினாங்க, நீங்கள் பண்ணலன்னு ஒரு செய்தி இருக்குது உண்மையா? நான் ஏவிஎம் படம் 2 படம் நடிச்சிருக்கேன், அசண்டா சோப் மல்லியும் சோரோட்டையும் பிரபு சார் கூட. இப்போ குமரன் சார் தான் எனக்கு பழக்கம், சரவண் சார் வந்து பார்த்து அளவுன்ட்டு இருந்தவரை செட்டில் வந்து சோப்பு மல்லியும் சோரக்குடிச்சி கூட்டி என் குமரன் சார் இருப்பார். அவர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாருங்கள் அவ்வளோ பெரிய முதலாளி, இவ்வளோ பெரிய லெஜெண்டுக்குமே அவர் என்னென்னா வந்து குமரேஷன் இதை சாப்பிட்டு சொல்ல முடியும் ஏங்கட சொல்லுவார், டயர்டு சொல்ல மாட்டார், அது பார்க்க ஒரு தன்மை அப்படிங்க டயர்டு சொல்ல முடியல. அவர் தான் பிடிச்சார், அவர் வந்து திருப்பி இப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்க சொல்லுவார் அந்தளவுக்கு. ஆனால் என்னுடைய மைண்ட் இன்றைக்கி ஓடுறது குமரன் சார் உங்களை வர சொல்கிறாருன்னு நான் ஓடி போகிறேன் என்னுடைய கேரக்டர். அவர் சண்முக அந்த சண்முகம் பழக்கம் எனக்கு, குமரன் சாரோ சண்முக சாரோ வாங்கன்னா நான் உடனே ஓடிப்பேன். எனக்கு சரவண் சார் கூட அவ்வளோ லிங்க் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் லிங்க் இல்லை. ஆனால் அப்படி பே பண்ணல, ஏதோ ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் நிறையா வந்து டக்கு 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 ஒத்துக்கிட்டேன் ஒரு பெரிய, அது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய குரூப் வரும்போது இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணிக்கிறேன் ஒரு படமாக மொத்தமாக வாங்கி இவங்களாம் செட்டில் பண்ணிட்டு இருக்கணும். அதில் வந்து மிஸ் ஆனால் அப்போ 32 படமும் 32 படம் விளம்பரம் வந்துச்சு.
அதில் 10 படம் வந்துருச்சு. ஒரு 10 படம் பாதியில் நின்றுச்சு, ஒரு 10 படம் அப்படி ஏதாச்சும். அது அது ஓடனா கூட இன்னும் கூட சொல்லிக்கலாம். அது அது ஒரு கார்ப்பரேக்கர் என்னென்னா, ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு விளம்பரத்தை பர்த்டே விளம்பரம் 34 படம் விளம்பரம் குவார்ட்டர் பேஜ் வந்து அது நின்று போனதுன்றது நமக்கு பேர் வரும். அது 10 வந்துருச்சு, இது கூட இன்னும் அதுலேயே என்ன பேர் வாங்கியிருக்கல. எங்கிட்டு போனால் நீங்கள் 34 விளம்பரமா? ஆ 34 34 படம் விளம்பரம். ஆ அக்டோபர் 8 நீங்கள் 89 பேப்பர் வாங்கி பாருங்கள். என்னுடைய கம்பெனி நான் எடுக்கிற படம், எடுக்க போகிற படம், எடுத்து சொல்ல கூட இல்லை அப்படின்னு சொல்லி 30 படம் விளம்பரம் வந்துச்சு. ஆமாம், அவன் விஜயமளிக்கலாம் சொல்லுவாப்பில்ல. அந்த மாதிரி வந்துச்சு. அது ஓகே, நமக்கு அது நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு அது சிறுசோ பெருசோ எதுவும் அமைதி தான் அமைதி நமக்கு என்ன இருக்கும். உங்களோட பணியாற்றிய 2 முக்கியமான கதாசிரியர்களை பற்றி பேசணும். 1 ஆர்.பி. விஸ்வம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் மணிமன்னன். அவங்க 2 பேரோட பணியாற்றுது. ஆர்.பி. விஸ்வம் ஜென்டில்மேன், பக்க ஜென்டில்மேன். அவர் அவர் லிவிங்ஸ்டன் குமார் அவங்க குறிப்பாங்க, நல்ல வருமான லெஜண்ட் விஸ்வம். ரொம்ப சங்கடமாக படம் பண்ணார், நல்ல டைமிங், நல்ல வித்தியாசமாக இருக்கும். ஒரு வில்லன்றம் அகோரமாக யோகின்றது இல்லாமல் நாசுக்கு அப்படியே அந்த டைலாக் சொல்லியே வச்சு பண்ணி நல்லா பண்ணார். அவர் படம் பண்ணப்போ எனக்கு 3 படம் கிட்ட தாது. மணிமன் சார் ஐயோ, அவர் கேட்கணுமா நீ இந்த டயலாக் அம்மன் கொண்டாசெல்லாம் சொல் ரைட்டை சொல்லிட்டா போதும், அடித்து பூந்து வளர்ந்து வர விட்டுருவேன். ஏன்னா அவர் பெரிய டேரக்டர் இல்லை இல்லையா. நல்லா பண்ண நல்லா பண்ணி கொடுக்குற, நல்லா பண்ணார். அந்த மாதிரி பண்ணேன் டயலாக் நிறைய அவரே சேர்த்து பேசுவார். அது மாதிரி நல்லா ஓகே, நான் ஒன்று நல்லா ஓகேன்னு நல்லா பண்ண மணிமன் சார் அது ஒன்று. அப்புறம் பூ மணி 2 படம் பண்ணேன் கூட. அம்மன் கொண்டாசில் நல்லா பண்ணி கொடுத்துறேன். உண்மையிலே நல்லா விஷயம். ஏறக்குறைய 25 கதாநாயகளுக்கு நீங்கள் ஜோடியாக நடிச்சிருக்கீங்க. இதில் யார் உங்களுக்கு ராசியான ஜோடி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை லக்கி பேருங்கிறது வந்து எனக்கு கனகா 2 படம் பண்ணேன் சார். 2 படமும் பெரிய லெஜண்ட். அதாவது கரகாட்டக்காரன் தங்கமட்டாசன் ரெண்டுமே வசூலுவதே பெரிய வெட்டு. அதுக்கப்புறம் ரேகா, ரேகா கூட பண்ண 5 படம் கிட்டேன். 3வது வந்து கௌதமி, நடித்த படம் 7, பட் ஓடின படம் 6. ஒரு படம் பொண்ணுக்கு தப்பு சொன்னால் கொஞ்சம் ஆவரேஜாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிசாந்தியில் வந்து ரயிலுக்கு மச்சம் பாட்டுக்கு 2 படம் கட்டு, 2 படம் நேரம் நடக்கணும் ஓடிக்கிட்டு. ஆமாம், மனோஜுக்கு பாட்டு டேரக்டர் சொல்லுவேன், டேரக்டரு படம் ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா, 87 தீபாவளி படம் ஓட்டிங்க, படம் ஓடலை, இப்போ ஓடிக்கிட்டு பாருங்கள், 100 நாளைக்கு தாண்டி ஓடிக்கிட்டு டிவியில் சொல்லி மனோஜுக்கு பாட்டு சிரிப்பார். அது ஏன் ஓடிக்கிட்டு திரும்ப டேரக்டரு, அது ஜனகராஜ கேரக்டரு, இந்த குடிக்காதீங்க குடிக்காதீங்க, குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுக்காதீங்கன்னு அந்த மெசேஜ் மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா, நீ ஓடிட்டு. அதுதான் நமக்கு அமைஞ்ச ஆண்டோட விதி. இப்போது ரீசன படம் 87, இப்போ நேற்று பார்த்து இருந்தால் பாது, நான் கலாச்சாரம் மேட்டர் வருது இல்லை, அதெல்லாம் பெருதமாக விஷயம். கரெக்டாக நான் டாக்டராக இருப்பேன், கரெக்ட் டாக்டர் கண்டு கண்டு தெரியலை போச்சு, கலாச்சாரம் குடிச்சு விட்டு ஓடியாருங்கெல்லாம் போய் எப்போ 87 அது லைஃபிங்க. அது மாதிரி அப்போ ஓட அப்புறம் சிறப்பாக ஓடிட்டு இருக்கேன், ஒரு நல்ல டைம் நேரம் நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் வரத்தில் மனோஜ்குமாரும் டைரக்ட் பண்ணி அமைச்சிருவேன். இப்போ பட் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எம்எஸ்வி ஐயா மியூசிக் பண்ணது ரொம்ப பார்க்க முடியாது, நேரடியாக இருந்து உட்கார முடியாமல் போயிடுச்சு. கம்பல்சரி கேவிமாதன் கம்பெனி உட்காருங்க, லெஜண்ட் இல்லை கேவிமாதன். எங்கள் அப்பா அவரோட சினிஞ்சிருச்சிகள் இருக்கேன் உட்காந்துருக்கேன் கம்பல்சரிங்க. எம்எஸ்சி எவ்வளோ கூட ஆனால் எம்எஸ்சி மியூசிக் அடித்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பரவாயில்ல. 75 காசில் ஆரம்பித்த உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் 500,000 ரூபாய் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க. ஹையஸ்ட்டு சம்பளம்னா அது ஒரு 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 கோடிக்கு மேலே வர முடியாது. படம் வாங்குகிறான் கரையாடுகிறான் வந்து 1 கோடிக்கு மேலே வாங்கினது ஓடிச்சு. அப்புறம் எல்லாம் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. நம்ம என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் எடுத்துச்சுன்னா, சினிமாவை நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்க்குறீங்க, எங்கே வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க சினிமாவை நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணுறதுன்னா அதாவது நீங்கள் சொல்லலாம் சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், சுற்றுறானே பெரிய படம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் மார்க்கெட்டுடைய உச்சத்தில் இருந்தபோது சங்கர் நாராயணன் அப்படின்ற ஜோசியர் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட வாய்ப்பு குறையும் அப்படின்னு சொன்னது உண்மையா? ஆ, சங்கர் நாராயணன் வந்து சொன்னார், ஒரு காலம் பிள்ளைங்க சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மாறி மாதிரி தான் வருது சார். அந்த ஒரு காலகட்டம் உச்சத்தில் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.